காமத்தை எப்படி கொள்ள வேண்டும் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம் காமத்தால் வந்த கொடுமை காமத்தால் பெற்ற காமம் காமம் என்ற கொடிய பாவி ஒவ்வொருவரையும் நரகத்தை தள்ளுவது நரகத்தை தள்ளிக்கிட்டு இருக்கு காலகால விஷயம் அல்லவா நரகத்தை தள்ளிக்கிட்டு அதை யார் வெல்லுவான் என்று கேட்டான் அதோடைய குணசேட்டை அந்த கொடுமையை கொன்று பலியிட வேண்டும்னா அந்த கொடுமையை வஞ்சகத்தை ஆழகால விஷயத்தை கொண்டு கொடிய பாம்பை விஷப்பாம்பை கொன்று விட வேண்டும் அந்த பாம்பை அந்த அசுரனை கொடிய பாவியை காமம் என்று சொல்லப்பட்ட பாவியை குள்ள அசுர பயவை கொன்று விட வேண்டும் எந்த ஆயுதையா வச்சுக்கிட்டு பண்ண எந்த ஆயுதத்தை வச்சுக்கிட்டு நீ கொள்ளுவேன்னா நமன் வரின் ஞான வாழ் கொண்டு எறிவன் சிவன் வரியில் நான் உடன் போவது தினார் திரும்ப திரும்ப திருமலை தேவன் ஞானவாள் கொண்டுதான் அந்த கடியை அந்த அசுரனை வெட்டி வீழ்த்த வேண்டும் அசுரனை ஞானவாள் கொண்டுதான் அந்த கொடிய நச்சுப்பாம்பை வெட்டி வீழ்த்த வேண்டும் அப்பேற்பட்ட விஷத்தை வென்றவர்கள் ஞானிகள் நீ வென்றிருக்கிறாய் ஆழகால விஷத்தை அமிர்தமாக கொண்டிருக்கிறாய் தலைவாணி ஞான பண்டிதா ராமலிங்க சாமிகளே மாணிக்க வாசகா இவன் கொண்டு வந்திருக்கிறான் பால்கோவையில் கலந்து நான் உண்ண போகிறேன் நீர் நீ அமிர்தத்தை உண்டு மகிழ்ந்திருக்கிறாய் விஷத்தை அமிர்தமாக்கியிருக்கிறாய் ஆழகால விஷ விஷத்தை அமிர்தமாக கொண்டிருக்கின்றாய் உன் திருவடியை பற்றி கேட்கிறேன் என்னை ரட்சிக்க வேண்டும் நான் மகனே பயப்படாதே நான் இருக்கிறேன் நீ உண்டு மகிழ்ந்தான் ஏயா அவனுக்கு அவ்வளோ மதிப்பு தர வேண்டும் தம்பிக்கு மதிப்பு தந்தான் ஆட்சி அவன் தம்பி ஆள வேண்டும் என்பது வந்திருப்பவன் ஏன் இவனை காட்டி கொடுக்கணும் காட்டி கொடுத்தால் அக்கக்கா பிரித்து விடுவான் உடம்பெல்லாம் பிரித்து தனியாக எடுத்துருவோம் அந்த பள்ளியை தொண்டர்களுக்கு வரக்கூடாது என்பதற்காக தான் கேட்கிறேன் திருப்படியை பற்றி அவன் கொண்டு வந்த பாலம் கோவாய் உண்ண போகிறேன் இப்போது நீர் அருள் செய்ய பயப்படாத மகனே நான் பார்த்துக்கிறேன் நான் செய்தி வந்தது விஷம் கலந்திருக்கிறான் என்று செய்தி வந்தது உண்ண வேண்டும் உண்ணி உண்ணாவிட்டாலும் போகமாட்டானே நான் என்ன செய்யணா பயப்படாத மகனே நீ நன்றாக சாப்பிடும் அதே அதில் அது வீரம் பூரம் பாசான சரக்குகளாக மிகுந்து உள்ளது அதில் மொத்தம் 64 பாசானம் அது மிக முக்கியமானது வீரம் பூரம் வெள்ள பாசானம் பாசான வகைகள் தொட்டி பாசானம் பல வகைகள் துருசும் ஒரு பாசான வகை சேர்ந்தது தான் துத்தம் சொல்லுவான் இத்தனை பாசானத்தில் மிக முக்கியமான பாசானத்தை சேர்த்து கலந்து இருக்கிறான் அதை சுவைத்து சாப்பிட வேணும் சொல்லுகிறான் நீர் சாப்பிடாமல் நான் போக மாட்டேன் என்று சொல்லிவிட்டான் அதை உண்டு மகிழ்கின்றான் பெரிய கண்டு நஞ்சுண்டமைவர் நயந்தக்க நாகரிக வேண்டும்னா எந்த நாகரிகனா இவனை காட்டி கொடுத்தால் தொண்டர்கள் பழி பாவம் வந்துவிடும் தொண்டர்களுக்கு பழி வந்துடும் ஐயோ என்னடா நமது ஆசானுக்கு விஷத்தை கலந்த உணவை கொடுக்கிறா என்று கேட்டு சொல்லி பாவமுடுமென்று அவனை கொண்டு விடுவான் அடுத்த நிமிஷம் பிணமாக மாறிடுவான் அதற்கு ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க